பார்க்க போறது டைப்ரைட்டிங்ல செகண்ட் பேப்பர் லெட்டர் டைப் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது கவர்மெண்ட் ஆர்டர். இது ஜூனியருக்கும் வரும் சீனியருக்கும் வரும், சரிங்களா? நம்ம கவர்மெண்ட் ஆர்டர் பார்க்குறோம், செகண்ட் பேப்பர் டைப்ரைட்டிங்கில் கவர்மெண்ட் ஆர்டர் பார்க்குறோம். அதோட டிகிரி பார்த்தீங்கனாக்கா 10 to 70 தான் கவர்மெண்ட் ஆர்டர். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மட்டும் இல்லை, லெட்டர்னாவே 10 to 70 டிகிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும் எப்போவுமே, சரிங்களா? லெட்டர் அப்படின்னாவே 10 to 70 டிகிரியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கால்குலேஷன் போடணும், அதுக்கப்புறம் தான் லெட்டர் டைப் பண்ணணும், சரிங்களா? நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவுண்ட் பண்ணிக்கலாம், பார்க்குறீங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. மொத்தம் கவுண்டிங் பார்த்தீங்கனாக்கா சென்டர் படுத்த போகிறோம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அதில் 24 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 24 லெட்டர்ஸ் தான் நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி பார்த்தோமோ சேம் அதே ப்ரொசீஜர் தான், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், 10 to 70 டிகிரி, சரிங்களா? நம்மளோட டிகிரி பார்த்தீங்கன்னா 10 to 70 டிகிரி. ஸோ 70 டிகிரி அப்படின்னும்போது நம்ம 70-ஐ தான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம், சரிங்களா? 70 டிகிரி எடுத்துக்கிறோம். ப்ளஸ்ஸு எப்பவும் போல் இந்த 10-ஐ ஃப்ரண்ட்டில் இருக்கிற 10 மார்ஜின் விடுறோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கிறோம். சென்டர் படுத்தணும் அப்படின்னாவே கண்டிப்பாக 10 டிகிரியை ஆட் பண்ணிக்கிறோம். 70 ப்ளஸ் ஒரு 10 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 வருதுங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, இந்த 24 நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்களா லெட்டர்ஸ் தான், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருக்கு இல்லையா? ஸோ இந்த 24 லெட்டர்ஸை இதில் நம்ம லெஸ் பண்ணிக்கிறோம். 80-லேருந்து 24 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 56 கிடைக்கும், சரிங்களா? ஸோ 56 அப்படின்னும் போது அதை சென்டர் படுத்தணும். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து நம்ம சென்டர் படுத்துறதுக்காக தான் நம்ம கால்குலேஷனே போடுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 56 ÷ 2 சென்டர் படுத்தணுனாலே 2-ஆல் தான் டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த 2-ஐ இங்கே போட்டுக்கிறோம். அப்போது 56 ÷ 2 அப்படின்னா 28 டிகிரி நமக்கு கிடச்சிருக்கிறது, 28 டிகிரி வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த 28 டிகிரியில் தான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுவை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஜின்ற லெட்டரை என்ன பண்ணணும் அப்படின்னா 28 டிகிரியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது 2 ஸ்பேஸ் விடணும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் தான் அடிக்கணும், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேஸ் விடணும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அடிச்சுட்டு அடுத்தது 2 ஸ்பேஸு. அடுத்தது அப்ட்ராக்ட். அப்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னாக்கா எப்பவும் போல தான், இதுவும் சென்டர் படுத்த போகிறோம். நீங்கள் வந்து இப்போது இங்கே சென்டர் படுத்தணும் இல்லையா, 70 + 10 இந்த மாதிரி சென்டர் படுத்த தேவையில்ல. டைரெக்டாக இதை நம்ம சென்டர் படுத்திட்டோம், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றத சென்டர் படுத்திட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்குறோம் அப்ட்ராக்ட் பார்க்க போகிறோம். அப்ட்ராக்டில் எத்தனை லெட்டர் அப்படின்னு பார்க்குறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஒன்லி 8 லெட்டர்ஸ் தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கு சென்டர் படுத்திட்டோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இப்போ 24-லேருந்து டேரெக்டாக 8 லெஸ் பண்ணிக்கலாம். இங்கே 8 லெட்டர்ஸ் இருக்குது, இங்கே மேக்ஸிமம் வந்து 24 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், ஈஸியான வழியை நம்ம பார்க்குறோம். அப்போது 24 - 8. ஓகே, இப்போ பாருங்கள், 24 - 8 அப்போது 16 கிடைக்குது. 16-ஐ நம்ம 2-ஆல் டிவைட் பண்ணுறோம். 2-ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 8, சரிங்களா? ஸோ 8-ஐ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை இங்கே 24 எப்படி வந்தது அப்படின்னா, இந்த 24 தான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் 24 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த 24-லேருந்து இந்த 8 லெட்டர்ஸை லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணால் 16 கிடைக்குது. 16-ஐ வந்து சென்டர் படுத்தணுனாலே 2-ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 2-ஆல் டிவைட் பண்ணால் 8 கிடைக்குது. இந்த 8-ஐ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே 28 இருக்குது இல்லையா, ஸோ இதோடு தான் அதை ஆட் பண்ண போகிறோம். இந்த 28 இங்கே கண்டுபிடிச்சிருக்கிற 8 ப்ளஸ் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம். 28 + 8 பார்த்தீங்கன்னா 36 டிகிரி டைரெக்டாக நம்ம இங்கே போட்டுடலாம். இந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிட்டா ஓ ஒன்றை வச்சு மற்றதெல்லாம் அப்படியே சென்டர் படுத்திக்கலாம். இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் ஒன்று ஒன்றுக்கும் புதுசாக நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி போட தேவையில்ல, சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்ட்ராக்ட் முடிஞ்சிடுச்சு. 36 டிகிரியில் ஏவை நம்ம டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது எப்பவும் போல் இது எப்போவுமே ஸ்மால் லெட்டரில் தான் அடிக்கணும். ஏ மட்டும் கேபிட்டல் லெட்டரில் அடித்தா போதும். இது பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேஸ் விடணும். எப்பவும் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அடிச்சுட்டு அடுத்தது வரும்போது 2 ஸ்பேஸ் விடுறோம். அப்ட்ராக்ட் அடிக்கிறோம், அதுக்கு அடுத்தது வரும்போது 2 ஸ்பேஸ் விடுறோம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் நமக்கு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இது எப்பவுமே நம்ம 15 டிகிரியில் தான் டைப் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கும் அந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு
லெட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாவே இது வந்து நம்ம எப்பவுமே 15 டிகிரியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். 15 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் டைப் பண்ணிக்கலாம். இங்கே அதாவது இதுக்கு இந்த ஐஃபனுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸு, பின்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதை விட்டுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கனாக்கா அடித்து முடிச்சுட்டு எப்பவும் போல் இந்த ஆர்டர் பாஸ் அப்படின்றதோட ஒரு ஃபுல் ஸ்டாப் கண்டிப்பாக வைக்கணும். இதோட ஃபுல் ஸ்டாப்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த லைனில் நம்ம டைரக்டாக இங்கே வந்து இந்த ஐஃபன் கோடு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஐஃபன் பார்த்தீங்கன்னாக்கா 11 ஸ்டார்ட் பண்ணணும். 10 to 70 degrees வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த கோடு போடுறது கவுண்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே 11 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 அப்படின்னு 70 கொண்டு வந்து இதை முடிக்கணும், சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஸ்பேஸ் விடணும். எப்பவும் போல் 2 விடணும். இது வந்து இங்கிலீஷ் லெட்டரு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, கவனிங்க. தமிழ் லெட்டருக்கு வேறு மாதிரி இருக்கும். அதால் நான் அது நடத்தும் போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஐஃபோன் போட்டு முடித்த உடனே 2 விடுறோம். அடுத்தது இதை சென்டர் படுத்துகிறோம், சரிங்களா? ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு 18 தான் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து சென்டர் படுத்த போகிறோம். இதுவும் சேம், இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வச்சு நம்ம இதை சென்டர் படுத்திக்கலாம். ஏன்னா இங்கே 24 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த லெட்டர்ஸை விட இது அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது இதை வச்சு நம்ம இதை சென்டர் படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி அப்ட்ராக்டுக்கு பண்ணமோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். இது பாருங்கள், இங்கே 18 லெட்டர்ஸ் இருக்குது, இங்கே 24 லெட்டர்ஸ். இப்போ வந்து 24 - 18 இப்போ நம்ம இது லெஸ் பண்ண போகிறோம். அதாவது டைரெக்டாக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடில் 24 வந்து நம்ம கவுண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே வச்சே நம்ம சென்டர் படுத்திக்கலாம் இந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும். ஸோ இந்த இங்கே இருக்கிற 24, சரிங்களா? 24 இங்கே இருக்கிற இந்த லெட்டர்ஸ் பார்த்தீங்கனாக்கா 18 இருக்குது. 24 - 18 லெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கிறது வந்து 6 கிடைக்கும். 6/2, சரிங்களா? 6/2 அப்படின்னா இது சென்டர் படுத்தினாலே 2 டிவைட் பண்ணுவோம். ஸோ 3 கிடைக்கும். 6-ஐ 2 டிவைட் பண்ணால் 3 கிடைக்கும். ஸோ இந்த 3-ஐ எதோட ஆட் பண்ணணும்னா இங்கே இருக்கிற 28 ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம இதை வச்சு தான் லெஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த லெட்டர்ஸை, சரிங்களா? இந்த 18 லெட்டர்ஸை 24 தான் லெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம இதை வச்சு தான் இந்த 28 தான் அந்த 3-ஐ ஆட் பண்ணோம். 28 இது கொடுத்துருக்கேன் பாருங்கள். 28 + 3 இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த 3 28 + 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 31, சரிங்களா? ஸோ இந்த 31 டிகிரியில் தான் நம்ம இதை கால்குலேட் பண்ணணும். இந்த எஃப்என்ற லெட்டரை இங்கே இதில் டைப் பண்ணணும். எஃப்என்ற லெட்டர் எங்கே டைப் பண்ணணும் அப்படின்னா 31 டிகிரியில் நம்ம டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 எப்பவும் போல் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு போட்டதுக்கப்புறம் டைப் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது 2 விடுவோம். இங்கே ஜிஓ அப்படின்னு கொடுப்பாங்க. இதில் ஸ்பேஸ்லாம் பார்த்துக்கோங்க நல்லா. ஜி புள்ளி ஓ புள்ளி ஒரு ஸ்பேஸ் வரணும். ஆர்டி புள்ளி ஒரு ஸ்பேஸ் வரணும். என் அதாவது என்ஓ புள்ளி 831 கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பருக்கு முன்னாடி ஸ்பேஸ் வரக்கூடாது. அதுக்கப்புறம் நோ அப்படின்னு புள்ளி வச்சதுக்கப்புறம் இங்கேயும் ஸ்பேஸ் வரக்கூடாது. இது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்பருக்கு முன்னாடியும் ஸ்பேஸ் இல்லை, நோன்றதுக்கு அதுக்கப்புறமும் ஸ்பேஸ் கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் எப்போவுமே வரக்கூடாது. இந்த ஆர்டி இருக்கு இல்லைங்களா, இங்கே பாருங்கள் ஜிஓ அப்படின்றதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஸ்பேஸ் இருக்குது. ஆர்டி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இங்கே ஸ்பேஸ் இருக்குது. பட் ஆனால் நோன்றதுக்கு எந்த கேப்புமே இல்லை, சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் நல்லா மைனூட்டாக கவனிங்க. இந்த மாதிரி தான் நம்ம தப்பு பண்ணுவோம். ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும். ஸோ அதுவும் நமக்கு 2 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதால் இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஓ அப்படின்றதுக்கு முன்னாடி டைரக்டாக இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு இல்லைங்களா, இது பார்த்தீங்கன்னாக்கா டேட்டட் 19 August 2012 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டட் த 19 August 2012 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எப்பவுமே இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 விட்டுட்டு ஜிஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அது அடுத்ததுலாம் மூவ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணணும், டைரெக்டாக இங்கே தான் இதை டைப் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணால் 27 லெட்டர்ஸ் வருது. ஸோ 27 லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புள்ளியை கூட கால்குலேட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ டோட்டலாக 27 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போது நம்மளோட டிகிரி பார்த்தீங்கன்னா 10 to 70 degrees இல்லையா. டூ ஸோ 10 to 70 degrees அப்படின்னும் போது இப்போ வந்து 70
எத்தனை லெட்டர் இருக்குது இதோட டேட்டர் லெட்டர் பார்த்தீங்கன்னா 27 லெட்டர்ஸ் இருக்குது 70 மைனஸ் 27 லெஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் 43 டிகிரி கிடைக்கும் 0 7 3 6 -2 4 ஓகே இது பார்த்தீங்கனாக்கா 43 டிகிரியில் தான் நம்ம இதை டைப் பண்ணுவோம் டின்ற லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் 43 டிகிரியில் தான் நம்ம இதை டைப் பண்ணணும் இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறோம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கனாக்கா இது எல்லாமே இந்த டேட்டர் அப்படின்றத சென்டர்லாம் படுத்தக்கூடாது அதாவது ரைட் சைட்லேயே நம்ம டைரெக்டாக அப்படியே 70 டிகிரிலேருந்து அப்படியே லெஸ் பண்ணி போட்டால் போதும் சரிங்களா அடுத்தது ரெண்டு ஸ்பேஸ் விடுறோம் இப்போது டேட்டட் வந்து நம்ம 43 டிகிரி அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரீட் இது வந்து கோலன் வச்சுருக்கோம் ரீடுன்றது ரெண்டு ஐஃபன் போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதை விட லெட்டர் கம்மியாக இருந்ததுன்னா எப்போவுமே இதில் தான் போடணும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரீட் அப்படின்னு இருக்கு இல்லையா இது வந்து இதை விட கம்மியாக இருக்குது ஸோ அப்போது இந்த டிகிரியில் தான் நம்ம இதை டைப் பண்ணணும் இது வந்து இதை வந்து இதுக்கு சென்டர்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் எதையும் சென்டர்படுத்திடக்கூடாது சரிங்களா ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே ரைட் சைடில் டேட்டட் கண்டுபிடிச்சிட்டோம் ரொம்ப லென்த்தான லெட்டர் டேட்டட் தான் வரும் ஸோ இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிறது அதுக்கு நேராக தான் கண்டுபிடிக்கணும் இன்கேஸ் ஒரு வேளை இந்த ரீட் பக்கத்தில் வேற ஏதாவது கொடுத்துருக்காங்க நிறைய இது அதை 27 லெட்டர்ஸ்க்கு மேலே வருது அப்படின்னா ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து 70லேருந்து இந்த லெட்டர்ஸ் 27க்கு மேலே என்ன வருதோ அந்த லெட்டரை லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன டிகிரி வருதோ இதுக்கு முன்னாடி வந்தாலும் அப்போது இதை என்ன பண்ணுவோன்னா இந்த டிகிரியை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நேராக தான் இதை கொண்டு வருவோம் சரியா இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை ரீட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு முன்னாடி இதை விட அதிகமான லெட்டர் தான் இருக்குது ஸோ அப்போ நம்ம இதை தான் இங்கே போடுவோம் 27 டிகிரி லெட்டர்ஸ் இருக்குது இங்கே 43 டிகிரி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ டைரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம் அடுத்தது ரெண்டு ஸ்பேஸ் விடுறோம் ரீட்ஸ் அடிக்கிறோம் மறுபடியும் ரெண்டு ஸ்பேஸ் விடுறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னாவே இது வந்து 20 to 60 டிகிரியில் தான் நம்ம டைப் பண்ணணும் எப்போவுமே இதில் நீங்கள் கால்குலேஷனே போட தேவையில்லை டைரெக்டாக 20 to 60 டிகிரி வந்து டைப் பண்ணால் போதும் சரிங்களா அடுத்தது இங்கே வந்து ரெண்டு ஸ்பேஸ் இங்கே விட தேவையில்லை இது முடித்த உடனே அடுத்த லைன்லேயே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் எத்தனை லெட்டர் ஒரு சிலதில் 5 ஐஃபன் கொடுத்துருப்பாங்க ஒரு சிலதில் பார்த்தீங்கன்னாக்கா 6 ஐஃபன் கொடுத்துருப்பாங்க இதில் 6 ஐஃபன் கொடுத்துருக்காங்க சரிங்களா 6 ஐஃபன் கொடுத்ததால் நம்ம இங்கே எப்படி கண்டுபிடிச்சோம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ அதே மாதிரியே கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ 8 வந்து நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் 6 விட 8 பெருசு அப்போ நம்ம இதுக்கே பார்த்துக்கலாம் 8ல் இங்கே வந்து 8 - 6 சரிங்களா இப்போது 2 கிடச்சிருக்குது சரிங்களா ஸோ 2-ஐ 2-ஆல் டிவைட் பண்ணால் 1 தான் சரிங்களா அப்போது நம்ம இங்கே 36 இருக்குது ஸோ அங்கே 36னா கூட ஒன்று ஆட் பண்ணும்போது 37 அப்படின்னு போட்டுக்கிறோம் சரிங்களா இங்கே 36 டிகிரி அது கூட ஒன்று இங்கே கண்டுபிடிச்சது 1 தான் அப்போது 36 + 1 அப்படின்னா 37 டிகிரி ஓகேங்களா இதை வந்து 37 டிகிரியில் வந்து அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு வெறும் 6 ஐஃபன்ஸ் போட்டால் போதும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்பேஸ் விடணும் அடுத்தது ஆர்டர் இது வந்து ஆர்டர் அப்படின்றது கேபிட்டல் லெட்டரில் தான் எப்போவுமே அடிக்கணும் ஆர்டர் அப்படின்றது எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் தான் அடிக்கணும் அடுத்த ரெண்டு கோலன் வச்சுட்டு ஐஃபன் அதாவது கோலன் வச்சோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பேஸ் விடுறோம் ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு 15 டிகிரி இது பேராகிராஃப் அப்படின்னாலே நம்ம 15 டிகிரியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா வேறு லெட்டரில் நான் சொல்கிறேன் இங்கே வந்து 10 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகும் அது வந்து நான் எந்த லெட்டர் அப்படின்றத சொல்கிறேன் ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு 15 டிகிரியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் பேராகிராஃபை ஸோ இப்போது 15 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் பேராகிராஃபை அடிச்சுட்டு முடிச்சுட்டு ஃபில் ஸ்டாப் வச்சுட்டு மறுபடியும் அடுத்த பேராகிராஃப்க்கு ரெண்டு ஸ்பேஸ் விடுறோம் எப்போவுமே பேராகிராஃப்னாலே அடுத்த பேராகிராஃப் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பேஸ் விடணும் ஸோ ஃபஸ்ட் பேராகிராஃப் முடிச்சாச்சு செகண்ட் பேராகிராஃப் ரெண்டு ஸ்பேஸ் ஃபஸ்ட் பேராகிராஃபை முடிச்சுட்டு ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு செகண்ட் பேராகிராஃப்க்கு வரோம் செகண்ட் பேராகிராஃபும் 15 டிகிரியில் தான் நம்ம டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேராகிராஃபையும் முடிச்சிடுறோம் அடுத்தது ரெண்டு ஸ்பேஸ் விடுறோம் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பை ஆர்டர் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு இருக்குது பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் சரிங்களா ஸோ இப்போது இது எத்தனை லெட்டர் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இதில் வந்து 26 லெட்டர்ஸ் இருக்குது பை ஆர்டர் ஆஃப் தி கவர்னர் அது இது எத்தனை லெட்டர் அப்படின்னா டோட்டலாக இதோடு சேர்த்து இந்த
ப்ராக்கெட்டையும் சேர்த்து தான் 26 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே 26 லெட்டர்ஸ் இருக்குது நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது அப்படின்னு பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 24 லெட்டர் இருக்குது, சரிங்களா. இப்போ நமக்கு இதில் 26 லெட்டர்ஸ் இருக்குது, அது 20 இன்கேஸ் அது இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அதை சென்டர் அதை வச்சு சென்டர்படுத்திக்கலாம் இதை. பட் ஆனால் இதை விட அது கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், எப்பவும் போல் நம்ம இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எப்படி சென்டர்படுத்தணுமோ அதே மாதிரியே நம்ம இப்போ இது சென்டர் படுத்திக்கலாம், சரிங்களா. இப்போ 70 டிகிரி, இங்கே நம்ம 10 to 70 டிகிரியில் இருக்கிறோம். ஸோ 70 போட்டுக்கிறோம், மார்ஜின் 10 விட்டுருக்குறோம். ஸோ அந்த மார்ஜினை இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். 70 + 10 அப்படின்னா 80 டிகிரி, சரிங்களா. 80 கிடச்சிருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா -26 இந்த லெட்டர் பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் என்னது அப்படின்னா 26 லெட்டர்ஸ். ஸோ 80 26 லெஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கிறது 54 கிடைக்கும், சரிங்களா. இப்போது 54 கிடச்சிருக்குது. அந்த 54 சென்டர் படுத்தினாலே 2 தான் டிவைட் பண்ணுவோம். 54 / 2 போட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கிறது 27 டிகிரி கிடைக்கும், சரிங்களா. இப்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 27 டிகிரி. டைரெக்டாக நம்ம இந்த ஓப்பன் த ப்ராக்கெட்டை 27 டிகிரியில் தான் டைப் பண்ணணும், சரிங்களா. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அடுத்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு ஸ்பேஸ் விடுறோம். அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ நம்ம பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் முடிச்சிட்டோம். எத்தனை டிகிரி, 27 டிகிரி அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்தது 2 ஸ்பேஸ் விடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எல்எஸ் கோபாலகிருஷ்ணா 19 லெட்டர்ஸ் இருக்குது. டெப்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அப்படின்றது 31 லெட்டர்ஸ் இருக்குது, சரிங்களா. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நேமை விட இந்த லெட்டர் வந்து அதிகமாக இருக்குது. லெட்டரோட எண்ணிக்கை வந்து கவுண்டிங் வந்து 31 லெட்டர்ஸ் இருக்குது, ஆனால் இதில் 19 தான் இருக்குது, சரிங்களா. அப்போது நம்ம அதிகமாக இருக்கிறத வச்சு தான் கம்மியாக இருக்கிறத கால்குலேட் பண்ணுவோம், சரிங்களா. இப்போ நமக்கு இருக்கிற டோட்டல் கவுண்டிங் இது பார்த்தீங்கன்னா டெப்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அப்படின்றது 31 லெட்டர்ஸ். இதை வந்து நம்ம எதில் லெஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 70, அதாவது நம்ம 10 to 70 டிகிரின்றதால 70 லெஸ் பண்ணுறோம். -31 எத்தனை லெட்டர் இருக்குன்னா 31 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 31 லெஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா கிடைக்கும் நமக்கு 39 டிகிரி வந்து கிடைக்கும். ஸோ அந்த 39 டிகிரியை தான் நம்ம இந்த டெப்டி டி லெட்டரை 39 டிகிரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா. டெப்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட் வந்து 31 லெட்டர்ஸ் இருக்குது. அதை என்ன பண்ணுறோம், நம்மளோட டிகிரி 10 to 70 டிகிரி நார்மலாகவே லெட்டருக்கு இங்கிலீஷில் லெட்டருக்கு 10 to 70 டிகிரி. ஸோ 70 டிகிரியில் 31 லெஸ் பண்ணுறோம். இந்த 31 லெட்டர்ஸை லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணால் 39 கிடைக்குது. ஸோ டெப்டி செக்ரட்டரி எங்கே டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த டீன்ற லெட்டர் 39 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், சரிங்களா. ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் இதுக்கு முன்னாடி போடுற நம்ம டைப் பண்ண வேண்டியது இது இருக்குது. அப்போது ஸோ இதிலிருந்து தான் இதுக்கு நம்ம சென்டர் படுத்த போகிறோம். இதுதான் மேக்ஸிமம் லெட்டர். ஸோ இதிலிருந்து தான் இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா. இதுக்கான டிகிரியை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ பாருங்கள் இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது. எல்எஸ் கோபாலகிருஷ்ணா 19 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதால் 31 லெட்டர்ஸ் மேக்ஸிமம் லெட்டர்ஸ் எதுனா இதிலிருந்து தான் இதை சென்டர் படுத்த போகிறோம். அப்போது 31 லெட்டர்ஸ், 31 மைனஸ் எத்தனை லெட்டர் இருக்குது, 19 லெட்டர்ஸ் இருக்குது. 31 19 லெஸ் பண்ணீங்கன்னா 12 கிடைக்கும், சரிங்களா. ஸோ 12 இருக்குது. 12 சென்டர் படுத்தினாலே எதுவாக இருந்தாலும் 2 சென்டர் படுத்தினீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 6 கிடைக்குது, சரிங்களா. ஸோ 6 கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த 39 ப்ளஸ் 6 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 45 கிடைக்கும், சரிங்களா. 39 + 6 எவ்வளோனா 45 கிடைக்குது. ஸோ அந்த 45 டிகிரி தான் இங்கே நம்ம போடணும். இந்த எல்ன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து 45 டிகிரியில் தான் நம்ம டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி இனிஷியலில் எல்எஸ்ஓ இல்லை வெறும் எஸ்ஓ இல்லை வெறும் எல்ஓ கொடுத்துருந்தா இங்கே எப்படி கொடுத்துருந்தாலும் இந்த ஃபுல் ஸ்டாப் வச்சதுக்கப்புறம் நேம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விடணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
டெப்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டு அப்படின்னு வரும்போது இந்து வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் அடிக்கணும். அவங்களோட நேமை கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டரில் தான் அடிக்கணும். இங்கே கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் வரணும், சரிங்களா? இதுதான் ப்ரொசீஜர், சரிங்களா? இது முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் நம்ம ரெண்டு ஸ்பேஸ் விடுறோம். ரெண்டு ஸ்பேஸ் முடிச்சுட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மாடலில் லெட்டர் இருந்ததுன்னா, கவர்மெண்ட் ஆர்டரில் இது ஃபஸ்ட்டு லெட்டர், ஃபஸ்ட் மாடல் லெட்டரு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூ கொடுத்துருப்பாங்க. டூ எப்போவுமே நம்ம 10 டிகிரியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டூவை எப்போவுமே 10 டிகிரியில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் செக்ரட்டரியேட், இதை எப்போவுமே நம்ம 10 டிகிரியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். டூ எங்கே இந்த டி டைப் பண்ணுறோமோ அதுக்கு நேராக தான் இந்த ஏவும் டைப் பண்ணணும். அடுத்தது ரெண்டு ஸ்பேஸ் விடுறோம். அடுத்தது காப்பி டூ அப்படின்னு இருக்கும். காப்பி டூவையும் சேம் அதே தான். இங்கே ஏவை எப்படி 10ல் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இந்த காப்பி டூவையும் கண்டிப்பாக டைப் பண்ணணும். 10 டிகிரியில் தான் டைப் பண்ணணும். இதையும் 10 டி, இந்த டி இருக்கு இல்லைங்களா, இதையும் 10 டிகிரியில் தான் டைப் பண்ணணும். இங்கே இதுக்கு இடையில எந்த ஸ்பேஸும் வராது. இது முடித்த உடனே அடுத்த லைன்லேயே அடிக்க ஆரம்பிச்சிடணும். இந்த டூ அடித்த உடனே அடுத்த லைன்லேயே அந்த ஆள் அடிக்க ஆரம்பிச்சிடணும். இதை ரெண்டையும் அடிச்சுட்டு தான் ரெண்டு ஸ்பேஸ் விடணும். அடுத்தது காப்பி டூக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பேஸு, காப்பி டூ முடிச்சதுக்கு அடுத்த லைன்லேயே தான் இது அடிக்கணும், சரிங்களா? இங்கே இங்கே ரெண்டு ஸ்பேஸ் இருக்கும். அடுத்தது இந்த டூக்கு அப்புறம் ஸ்பேஸ் கிடையாது, இந்த இடத்துல ஸ்பேஸ் வராது. இதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டு ஸ்பேஸ் விடுறோம். காப்பி டூ அடிச்சுட்டு இந்த லைனை கண்டினியூவாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டு ஸ்பேஸ் விடுவோம், சரிங்களா? ஸோ அடுத்த ரெண்டு ஸ்பேஸ்க்கு அப்புறம் தான் இது டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் இதை நம்ம சென்டர் படுத்தணும், சரிங்களா? ஃபால்ட் பை ஆர்டர் அப்படின்னு இருக்குது. இது எத்தனை லெட்டரு? 18 லெட்டர்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ 18 லெட்டர்ஸ் அப்படின்னும் போது, ஓகே, ஃபார்வர்ட் பை ஆர்டர், அதாவது 18 லெட்டர்ஸ் இருக்குது. இதை நம்ம டைரக்டாக என்ன பண்ணுறோம், இங்கே 18 லெட்டர்ஸ்ன்றதால நம்ம பார்த்தோம் இல்லையா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இங்கே 24 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் டைரக்டாகவே நம்ம இதிலிருந்தே அதை லிஸ்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இங்கே 24 லெட்டர்ஸ் இருக்குது, இதை சென்டர் படுத்தியாச்சு, அதனால் இதன் மூலமாகவே நம்ம அதை சென்டர் படுத்திக்கலாம். 24 லெட்டர்ஸ் இருக்குங்களா? ஸோ இப்போது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மூலயமாவே நம்ம இதை சென்டர் படுத்திக்கலாம். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 24 லெட்டர்ஸ், இதோட லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பை ஆர்டர் அப்படின்றது 18 லெட்டர்ஸ் இருக்குது. 24 லெட்டர்ஸ், 18 லெட்டர்ஸை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 6 லெட்டர்ஸ் கிடைக்கும், 6 கிடைக்கும் பேலன்ஸு. 6-ஐ சென்டர் படுத்தினாலே 2-ஆல் டிவைட் பண்ணுறோம், 3 கிடைக்குது. 3 அப்படின்னும் போது இந்த 3-ஐ தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இதை எங்கேருந்து எடுத்தோமோ அதோட பிகினிங் பார்க்கணும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வச்சு தான் நம்ம அதை சென்டர் படுத்துகிறோம். அப்போ இதில் வந்து 28 இருக்குது. ஸோ 28 அப்படின்னும் போது அந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 28 லெட்டர்ஸ் ப்ளஸ் ஒரு 3 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த 3, ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 31 லெட்டர்ஸ், சரிங்களா? ஸோ அப்போது நம்ம எந்த டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, டைப் பண்ணுறதுக்கு எஃப்ன்றத 31 டிகிரியில் தான் நம்ம டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ அடுத்தது பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து 4 ஸ்பேஸ் வரணும். செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னும் போது இங்கே 4 ஸ்பேஸ் விடுவோம், சரிங்களா? ஸோ இந்த ஃபார்வர்ட் பை ஆர்டர் டைப் பண்ணதுக்கப்புறம் 4 ஸ்பேஸ் வந்து நம்ம தள்ளணும், ஸ்பேஸ் தள்ளணும். 4 ஸ்பேஸ் தள்ளிட்டு அடுத்த லைனில் தான் இந்த இது வந்து நம்ம செக்ஷன் ஆஃபீஸரை டைப் பண்ணுவோம். இப்போ செக்ஷன் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா எப்பவும் போலதான், இப்போது 70-ல் செக்ஷன் ஆஃபீஸர் எப்படி லெஸ் பண்ணணும்னா, 70 டிகிரி இல்லையா, ஸோ அந்த 70 டிகிரி இங்கே போட்டுக்கிறோம். 16 லெட்டர்ஸ் தான் இங்கே வந்து 54 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 16 லெட்டர்ஸ் தான் இங்கே இருக்குது டோட்டலாகவே செக்ஷன் ஆஃபீஸரு. ஸோ 16 லெஸ் பண்ணால், 70-ல் 16 லெஸ் பண்ணாக்கா நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 54 தான் கிடைக்குது. ஸோ இந்த 54-ல் தான் இந்த எஸ்ஸை டைப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். செக்ஷன் ஆஃபீஸர் வந்து டைப் பண்ணுறதுக்கு இங்கே தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு லெட்ரு. இதுதான் நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இது அதாவது இந்த செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு வந்தாவே இங்கே இதுக்கு முன்னாடி 4 ஸ்பேஸ் கண்டிப்பாக விடணும். 4 ஸ்பேஸ் விட்டால் தான் கரெக்டு, இல்லைன்னா தப்பு, சரிங்களா? ஸோ ரொம்ப அதாவது இது சின்னதாக ஏதோ ஒரு 2 ஸ்பேஸ் விட்டுட்டீங்க, 1 ஸ்பேஸ் விட்டுட்டீங்கன்னா ஃபுல்லாக தப்புன்னு எடுத்துக்க முடியாது. ஒரு அதாவது 1 மார்க் கம்மி பண்ணுவோம். அது ஒன்றுனாக்கா லெட்டரில் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் பேப்பர்னாலே 2 மார்க்ஸ் லெஸ் பண்ணுவோம், சரியா? ஸோ அந்த 1 மிஸ்டேக் வரும்போது 2 மார்க் போயிடும் அப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா?
ஸோ வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் நம்ம பார்த்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இப்படி தான் நம்ம டைப் பண்ணணும். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ஈஸியாக கற்றுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா ஈஸியாகிடும். நான் சொன்னதெல்லாம் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்பேஸ் பார்க்கணும். இந்த எல்எஸ்க்கு முன்னாடி இந்த நேமுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விடணும். இதெல்லாம் நீங்கள் மைன்யூட்டாக செக் பண்ண வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இது ரெண்டும் இந்த டூ ஆல் இது ரெண்டும் ஒன்றா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டென் டிகிரியில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஏ வந்து 10 டிகிரியில், அடுத்து ரெண்டு ஸ்பேஸ் விடணும். காப்பி டூ அப்படின்னு இருந்ததுன்னா இதையும் 10ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து இருக்கிற தி ஃபினான்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதையும் 10 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து தான் 2 ஸ்பேஸ் விடணும். அதுக்கடுத்து இது செக்ஷன் ஆஃபீஸர்ன்னு இருக்கு இல்லையா, ஃபார்வர்ட் பை ஆர்டர். ஸோ இது வந்து நம்ம அடுத்தது வந்து இது நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ ஒரு சில சின்ன 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 சின்னதெல்லாம் வந்து மைன்யூட்டாக பார்க்கணும். இந்த ஸ்பேஸு, புல் ஸ்டாப்பு, கம்மா, இதெல்லாம் வந்து எங்கெங்கே எப்படி எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். எங்கே கேபிட்டல் லெட்டர் போடணும், எங்கே ஸ்மால் லெட்டர் போடணும், எங்கே வந்து 10 டிகிரியை ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே வந்து 15 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து நம்ம மைன்யூட்டாக வாட்ச் பண்ண வேண்டியது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து 20 to 60 டிகிரி கம்பல்சரி 20 to 60 டிகிரியில் தான் இதை டைப் பண்ணணும், சரிங்களா. ஸோ அந்த ஆர்டர் வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் அடிக்கணும். ஆர்டர் அப்படின்னாவே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடில் கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டரில் தான் அடிக்கணும். 15 கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னாவே 15ல தான் டைப் பண்ணணும், சரிங்களா. 15 அதாவது பேராகிராஃப் வரும்போது 15ல தான் டைப் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், ஸ்பேஸ் இதுக்கெலாம் எவ்வளோ எவ்வளோ ஸ்பேஸ் விடணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஜியோவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஸ்பேஸ் வரும், இதுக்கு ஸ்பேஸ் வரும், பட் ஆனால் நம்பர் அப்படின்றது கண்டிப்பாக ஸ்பேஸ் வராது. இதெல்லாம் கொஞ்சம் மைன்யூட்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எப்பவும் போல தான் ரெண்டு ஸ்பேஸ் விடுறது. இது வந்து இங்கிலீஷ் லெட்டர் ஸ்டேட்மெண்ட் டைப் ரைட்டிங்கில் ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இது வந்து லெட்டர் டைப் லெட்டர் மெத்தட் பார்க்குறோம். லெட்டரில் 10 to 70 டிகிரி தான் நம்ம எப்பவும் போடுவோம். இது இங்கிலீஷ் லெட்டர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லெட்டரை நம்ம இப்போ பார்த்துட்டுருக்குறோம். தமிழ் லெட்டருக்கு சேம் அதே மாதிரி தான், பட் ஆனால் டிகிரி சேஞ்ச் ஆகும் தமிழுக்கு. இங்கிலீஷ்க்கு இது தான் 10 to 70 டிகிரி தான். இதுவே ஸ்டேட்மெண்ட் அடிக்கிற மாதிரியாக இருந்தால் 10 to 75 வந்து நம்ம டிகிரியை கால்குலேஷன் பண்ணி வைப்போம். பட் ஆனால் லெட்டர் அப்படின்னும்போது நமக்கு டிகிரி அப்படின்னும்போது இங்கிலீஷில் எப்போவுமே கால்குலேஷன் போடுவோம், சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் லெட்டர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுலே அனதர் லெட்டர் ஒன்று இருக்குது. அது இதே மாதிரி தான், கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம் நாளைக்கு, சரிங்களா.